முல்லை பெரியாறு அணை பகுதியில் வாகன நிறுத்துமிடம் அமைப்பது தொடர்பான வழக்கில் நில கணக்கெடுப்பு பணிகளை நடத்துவது குறித்த நிலைப்பாட்டை தெரிவிக்க தமிழக கேரள அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. முல்லை பெரியாறு அணை பகுதியில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கும் கேரள அரசின் நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. இதேபோல வாகன நிறுத்துமிடத்திற்கு அனுமதி தரக்கோரி கேரள அரசும் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் பெரிய அளவிலான வாகன நிறுத்துமிடம் கட்ட கேரள அரசு முயன்று வருவதாக கூறி இந்த திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தார். அப்போது நில ஆய்வு செய்யும்போதுதான் யார் பகுதியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது தெரியவரும் என கூறிய நீதிபதிகள் கூட்டு நில கணக்கெடுப்பு பணிகளை நடத்துவது தொடர்பாக இரு மாநில அரசுகளும் தங்கள் நிலைப்பாட்டை நவம்பர் 20 தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டு நோட்டீஸ் பிறப்பித்தனர். விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை நவம்பர் 28 தேதிக்கு ஒத்திவைத்தது.